ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு பிராமண சங்க மீட்டிங்கில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. பிராமணர்கள்னால் வடக்கெல்லாம் பெரிய ரவுடி, என்கவுண்டர்லாம் பண்ணுறது நம்ம தான், இங்கே தான் ஏதோ இப்படி இருக்கீங்க, இவ்வளோ பயந்துருக்கீங்க, திருப்பி ஓடாதீங்க, பயப்படாதீங்க, திருப்பி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பிராமணர்கள் வந்து அடிப்படையில் ரவுடிகளா? அவர் இது வந்து அவர் சொன்னது, இது மற்றவங்க யாரும் சொல்லலை. பிராமண சங்க மாநாட்டில் அவரே சொன்னது, வடக்கெல்லாம் நம்ம தாங்க ரவுடி, பாண்டே சர்மானாலே பெரிய ரவுடின்னு அர்த்தங்க, இங்கேனா இப்படி பயந்து போய் பயந்த ஜாதியாக இருக்கீங்கிறாங்க. அடிப்படையில் பார்ப்பனர்கள்ங்கிறவங்க ரவுடிகளா? ஒரு இந்த மைக்கேல் மதன காமராஜன் படம் பார்த்துருக்கீங்களா? கமலஹாசன் படம். அதில் காமேஸ்வரனாக ஒருவர், சமையல்கார ஐயரா ஒருவர், அந்த கடையில் சொல்லுவார், நானும் ரவுடி தான் கேட்டேளா அப்படின்னு. அந்த மாதிரி உதாறு விடுறாரு இவங்கள ரவுடியா. எந்த பாப்பா வந்து வடக்கில் அடித்தா உதச்சா தகவல் சொல்ல சொல்லுங்களேன். போலீஸ் லிஸ்ட்டில் இருக்காங்களாமே, தேர்தல் லிஸ்ட். திருடங்கள் என்ன பண்ணி போலீஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க? எங்கேயா பிக் பாக்கெட் அடிச்சிருப்பாங்க, ஏதாவது நகை திருடியிருப்பாங்க, இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றிருப்பாங்க, அதில் தான் மாட்டியிருப்பாங்க. ரவுடித்தனம் பண்ணியில் அவங்க மாட்டதா? எந்த வரலாறுங்க இருக்குது அவங்களுக்கு? பாப்பா போராட்டில் தான் வரலாறு இருக்கா? பிராமணர்கள் வந்து கத்தி எடுத்து யுத்தம் பண்ணாங்கன்னு வரலாறு இருக்குதா சொல்லுங்கள்? எங்கேயாவது நடந்திருக்குதா? அவர்கள் ராஜாவாகவே இருந்ததில்லை, அவர்கள் ராஜாக்களே கிடையாது. ராஜாக்கள் கிட்டே போய் உள்ளே உக்காந்துக்கிட்டு ஏமாற்றி பொழப்பு நடத்தினவங்க தான் அவங்க. காலாக அவங்க வந்தேரிகள். இங்கே வந்தபோது திராவிடர்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஒட்டி ஒட்டி உறவாடி அவங்கள கவுத்துட்டு வந்தவங்க. சூதுமிகு அது பாரதியார் அழகாக சொல்கிறார், சூதுமிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடலும் வேற்பான் அப்படின்னு அவரே சொல்கிறார். சூது செய்கிறவன் தான் அவன். அவங்க போராடினதாக வர்றாரு. எதே அந்த 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 காமேஸ்வரர் அந்த சீன் தான் ஞாபகம் வருது, நானும் ரவுடி தான் கேட்டாளா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். வடநாட்டில் இருக்கிற பாப்பா அடித்தாங்களாம், தென்னாட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ஏன்னா கேட்பாங்க, யார் அடித்தான்னு கேட்டாங்க, பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லை, போய் பேச பிழைக்கிறாங்க. நாமளும் தைரியசாலிக்கு தான் பயப்படாதீங்கன்னு சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் வந்திருக்குது. பாண்டியனுடைய பேச்சை நான் பார்க்குறது என்னான்னா, பயப்படாதீங்கப்பா, நாமளும் தைரியசாலிகள் தான், நமக்கும் தைரியம் இருக்குது, நம்மளும் நினச்சா அடிக்கலாம், வடநாட்டில் இருக்கவங்களாம் அடிச்சதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி தைரியம் கொடுத்துருக்கார். அவ்வளோதான் அது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஏன் வந்ததுன்னு எனக்கு புரியலை. அப்படி ஒரு அச்சுறுத்தல் நிலையெல்லாம் இல்லை. அப்படி என்ன அவங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது? நல்ல சௌகரியமாக தானே இருக்கிறாங்க. என்ன வெள்ளக்கார காலத்தில் அவனை இது முகலாயர் காலத்தில் அவங்க காலில் உளுந்து வாழ்க்கையை நடத்தினாங்க, வெள்ளக்கார காலத்தில் அவங்க காரில் உழுந்து வாழ்க்கையை நடத்தினாங்க, எல்லாத்துக்கிட்டே மிகச்சிறந்த அடிமைகளாக நாய்க்கராட்சியிலையும் நாய்க்கர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. எது நாய்க்கராட்சி காலத்துலேயும் நாய்க்கர்களுக்கு ஆதரவாக அவங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ. சோழர் காலம் ஒரு சின்ன ஒரு இது எடுத்துங்க, கர்நாடக சங்கீதத்தில் யாரை சொல்கிறீங்க, தியாகையரை சொல்கிறீங்க. அந்த தியாகராஜர் யார்? எந்த ஊரை சேர்ந்தவர்? திருவையாரை சேர்ந்த ஒரு ஐயர். அந்த நேரத்தில் நாயக்கர்களால் ஆளப்பட்ட பூமி, தெலுங்கர்களால் ஆளப்பட்ட, அதனால் தெலுங்கில் பாடினா அவர் சந்தோஷப்படுவாங்கன்னு தெலுங்கில் பாடி பொழப்பு நடத்துகிறவங்க. அது மாதிரி தான் எந்த யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, அவ்வளோ தான் அவங்க. அவங்களால சுதந்திரமாக செயல்படவே முடியாது. யாரையோ அதாவது பாரசைட்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள், யாரையோ சார்ந்து அவங்க சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க. அதுதான் பார்ப்பனர்கள். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. போராடுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. போராடினதான் வரலாறே கிடையாது. அடுத்தவனை தூண்டி விட்டு அடுத்தவனை இது பண்ணி ஏமாற்றி அவன் ஜெயித்தான்னா அவன் கூட ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தவங்க தான் அவங்க. அவங்க பரம்பரையே அவங்க ஜாதி அவங்க ஜீன்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. அவங்க போராட்டத்தை அவங்களுக்கு தைரியமே கிடையாது. எவ்வளோ சாமர்த்தியமாக சொல்லியிருக்கார் பாருங்கள், வடநாட்டில் இருக்கிறவன். ஆமாம், எந்த வடநாடு? இந்தியாவில் இருக்கிற வடநாடு வடத்துக்கு வடக்கில் இருக்கிற ஐரோப்பியாவை சொல்கிறார். ஐரோப்பாவை சொல்கிறார். இது எவ்வளோ சாமர்த்தியமாக சொல்கிறாரு. என்ன யோகி ஆதித்யநாத் அவர் பிராமணா, அவர் தாக்கூர் தாக்கூர் யார்? அவர்கிட்ட தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு நம்மளை ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, தைரியமாக இருக்கு, நாமளும் சண்டை போட முடியும் அப்படின்னு ஒரு ஒரு இது ஒருத்தர் இருந்தார். சுந்தர்ஜின்னு ஒரு பிராமணர் வந்து நமக்கு தளபதியாக இருந்திருக்கார். மற்றபடி ஏன்னா என்றைக்கு பாப்பானுங்களாம் இருந்திருக்காங்க, என்றைக்கு அவங்க சண்டையில் போயிருக்காங்க, என்றைக்கு அவங்க வாரில் வார் ஃப்ரெண்டில். நீங்கள் அவங்க வந்தேறிகள்ங்கிறீங்க, அவர்கள் இன்றைக்கி இந்தியாவுக்கே தேசபக்தி நாங்கள் தான், முகலாயர்கள் முஸ்லீம்கள் வந்தேரிகள், கிறிஸ்தவர்கள் மிஷினரி கைக்கூலிகள், இந்த தீக்காக்காரங்களாம் விக்டோரியா மகாராணி கிட்ட அடிமையாக இருந்தவங்க அப்படின்னு, தங்களை தவிர மற்ற எல்லாரையுமே தேசபக்தி இல்லாதவர்கள், நாங்கள் தான் தேசபக்தி உடையவர்கள், முஸ்லீம்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, தீக்காக்காரங்களுக்கு கிடையாது, எல்லாம் பிரிட்டிஷ் எலிசபெத்துக்கிட்ட அடிமையாக வேலை பார்த்து இந்த நாட்டை நீங்களே ஆளுங்கன்னு அடிமையாக இருந்தவங்க, உண்மையான தேசபக்தர்கள் நாங்கள் தான்ங்கிறாங்க. நீங்கள் என்னென்னா அவங்கள போய் வந்தேறிங்க. நீங்கள் ஆரியமாயின்னு அண்ணா ஒரு புக் எழுதினார்,
அண்ணாவை ஜெயிலில் போட்டாங்க. எப்படியெல்லாம் பாப்பானுங்க வந்து வெள்ளக்காரங்கிட்ட காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இந்தியாவினுடைய சென்னை ஹைகோர்ட்டில் முதல் இந்திய நீதிபதி யார் தெரியுமா? வெள்ளக்கார காலத்தில் முத்துசாமி ஐயர். சாமி ஐயர் ஜட்ஜ் ஆகிற அளவுக்கு அவங்கள காக்கா பிடிச்ச கூட்டம். இங்கே இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தொழில் கூடங்கள்லாம் சொல்லக்கூடாது எப்படி வந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வெள்ளைக்கார எதிர்ப்பு நிலையில் அவங்க இல்லையா இருந்தாங்க? பிரிட்டிஷ்காரங்கிட்ட காலை வருடிக்கிட்டு இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கம்பெனிகள். அதனுடைய ஓனரெல்லாம் பிராமணர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனிகள்லாம் எப்படி வந்ததுங்கிற ஆராய்ச்சிக்கு போனோம்னா அசிங்கமாக இருக்கும். வேண்டாம், அவ்வளோதான் சொல்லலாம். பாண்டே வந்து ஒரு பீகாரை சேர்ந்தவர் நாங்கள். அவர் இப்போ அந்த பாண்டேன்னா என்ன தெரியுமில்ல? அர்ச்சகர்னு அர்த்தம். அந்த கோயிலுக்கு பேர் வந்து பாண்டா அப்படிம்பாங்க. இங்கே கூட பண்டாரம்னு பேர் இருக்கு. இங்கே கூட பண்டாரங்கிறது வேறு, பண்டார சந்நிதிம்பாங்க. கோயிலில் இது பூஜை பண்ணுறவங்க அவங்க வந்து கோயில்காரர்கள், அவங்களும் விவசாயிகள். பண்டாரங்கிறது தெலுங்கு பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க அவங்களும் கோயிலோட தொடர்புடைய பண்டார சந்நிதினே பேர். சந்நிதியில் வேலை பார்க்குறவங்க பக்தர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க அவங்க அது அப்போயே சொல்லுவாங்களே அவங்க பெரிய பண்டார சந்நிதியாக இருக்கிறான் அப்படிம்பாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து அது ஒரு பக்தி மார்க்கத்தை, இந்து மதத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவங்க. அது மாதிரி பெரிய சேலம் ஜில்லா, நம்ம சேலம் மாவட்டத்தில் பண்டாரம் இது அந்த இனத்தவர்கள் மிகப்பெரிய இது பாகல்பட்டி இது போன்ற இடங்கள்லாம் அவங்க பெருசு பெருசாக இருந்தாங்க, நல்ல பெரிய இதெல்லாம் இருந்தவங்க. அதனால் அது வேறு, அதில் இவங்களை இதில் சேர்த்த முடியாது. இவங்களுடைய வேலை அதில் அந்த பண்டாகிறதுக்கு இன்னொரு இது என்னன்னாக்கா, அர்ச்சகர் இருக்கிறதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்கன்னாக்கா, விசு வந்து ஒரு அரட்டை அரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தார் தெரியுமா, அதில் வந்து ஒருத்தர் வந்து பங்கெடுத்துக்கிட்டார். அப்போ விசு கேட்குறாரு, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்னு. நான் வந்து தட்டை இந்த சில்லற பொறுக்கிறவங்கன்னார். அப்படின்னா என்ன கருத்தணும், கோயிலில் பூசாரி அர்ச்சகராக இருக்கேன், தட்டை இந்தி சாமிக்கு அர்ச்சனை காட்டிவிட்டு போட்டால் சில்லற போடுறாங்கல்ல, அந்த சில்லறையை பொறுக்கி வாழ்கிறவன் அப்படின்னார். ஆக அந்த பிரகாரம் பார்த்தா இவங்க தொழிலே வந்து கோயிலில் அர்ச்சகம் பண்ணி அந்த அர்ச்சகத்தை அர்ச்சனை தட்டை காட்டி வர்ற காசில் பிச்சை போடுற காசில் பொழைக்கிறவங்க கூட்டம் தான் பாண்டாங்க. ஒரு யாசகம் பெறுகிற கூட்டம் தான் பாண்டாங்கிறவங்க. ஒரு தமிழர்களிடம் யாசகம் பெறுகின்ற கூட்டம் தான் மற்ற இப்போ தமிழர்கள்னு இல்லை, எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் யாசகம் பண்ணி பொழைக்கிறவங்க பாண்டா, அவ்வளோதான். அந்த சேர்ந்தவர் அவர் அந்த இதை காட்டுறாரு, நமக்கு வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பயத்தில் வந்த இது வேறு ஒன்றும் இல்லை. நல்ல பாம்பு படம் எடுக்குது இல்லையா? அது மாதிரி இல்லை, இவர் நீங்கள் இப்படி ஒரு காரணம் சொல்கிறீங்க. பட் அவரிடம் நம்ம இவர்களிடம் யாசகம் பெற்று இந்த மக்களுடைய உழைப்பின் பணத்திலிருந்து வாழ்ந்துருக்கிறோங்கிற மாதிரி அவர் பேசலை. அவருக்கு தெரியாது, எல்லாருக்கும் சாபம் விடுறாரு. அவங்க ஜாதிக்கு பேர் உஞ்ச விருத்தி பாப்பான்னு தான் பேர். உஞ்ச விருத்தி பாப்பான்னா டெய்லி காலையில் அதாவது ஒவ்வொரு வீடாக போய் உஞ்ச விருத்தி இது பவத்தி பிச்சாந்தேகின்னு சொல்லி, பவத்தி பிச்சாந்தேகின்னா பவத்தினா விருந்தினர் வந்திருக்கேன் பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டு பவத்தி பிச்சை ஒவ்வொரு வீடாக போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து அதில் போடுற அரிசியை வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு அதில் தான் அவங்க பொழப்பு நடத்தணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு பேர் உஞ்ச விருத்தி பாப்பான்னு பேர். பிச்சை எடுத்து பிழைக்கிறது தான் அதுதான் அவங்க தொழில். அந்த கோயிலில் அர்ச்சகராக இருப்பாங்க, பிச்சை எடுத்து பிழைப்பாங்க. ஊர் ஜனங்களும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நின்று அவங்க வந்து போட்டாங்கன்னா அந்த பிச்சை போடணுங்கிறது. இவ்வளோ நீள பையன் ஒரு துணி பையன் வச்சுருப்பாங்க, அதில் ரொப்பிக்கிட்டு வருவாங்க. ஒரு எட்டு வீட்டில் பிச்சை எடுப்பாங்க, ஒரு நாலு படி அரிசி கிடைக்கும், அதை வச்சு தான் அவங்க பொழப்பு நடத்துவாங்க. அவங்களுக்கு பேரே உஞ்ச விருத்தி பாப்பான்னு தான் பேர். அவங்க வந்து பவத்தி பிச்சாந்தேகின்னு சொல்லி தான் பிச்சை எடுக்கணும். அதுதான் அவங்க குலத்தொழில், அவங்க குலத்தொழிலே அதுதான். இல்லாட்டி யாகம் வளர்த்து பழுத்து போனாங்க, யாகங்கள்லாம் தடைப்பட்டு போனதுக்கு பிறகு அவங்க பொழப்பு நடத்துறதுக்கு வீடை விட பிச்சை எடுத்தான் பிடிச்சான். இப்போ இந்த நம்ம இந்த குழல் தொழில் செய்கிறவங்க தான் பாண்டைக்கு நல்லா தெரியுமா? ஆமாம், பாண்டா நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். ஆதாரம் அவருக்கு அவங்களுக்குலாம் தெரியும். நம்ம அதை மறைக்கிறதுக்கு தானே இது பண்ணுறாரு. பேருக்கு பின்னாடி பாண்டான்னு வச்சுட்டு இருக்காரு. நீ யார் கொஞ்சம் அர்த்தமே? ஆமாம், பிச்சை எடுக்கிறது அந்த ஜாதிக்கு பேரை பிச்சை எடுக்கிற பாப்பான்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் அவர் வேறு குலத்தொழிலே அதுதானே. அவர் எப்படி பத்திரிகை ஆச்சரியா வந்தார், டிவிக்கு எனக்கு தெரியல, அதுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்புறம் தீட்டு ஒரு நாடார் வன்னியர் பறையர் முதலியார்கிட்ட மாதிரி அவங்க தொட்டு வாங்கி தந்தா தீட்டா பிச்சை எடுக்கும்போது யார் வேணாலும் போடலாம். அப்படியா? ஆனா இவங்க வீட்டில் உள்ள போக மாட்டாங்க. ஒரு கோணாரோ முதலியாரோ பறையரோ போட்டா தீட்டா வீட்டுக்குள்ளார போக மாட்டாங்க, வெளியில நின்றுதான் பிச்சை கேட்பாங்க. சரி, அவங்க அவங்க காசுல சமைச்ச உணவுல சூத்திரர்கள் சாதம் போட்டா வாங்க மாட்டாங்க, அரிசி தான் வாங்கணும், பருப்பு தான் வாங்கணும். ஓகே, அவங்க வீட்டில தான் சமையல் பண்ணுவாங்க. அது தீட்டு இல்லையா? அது அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா
ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வப்பாட்டிகளுக்கு இந்த கேரளாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்களை கேரள நம்பூதிரிகள் தான் முதல் இரவில் அந்த பெண்களோட உறவு வச்சுக்கணுங்கிறது ஒரு இது இருந்தது, ஒரு விதி இருந்தது. இது அது அந்த அதை வந்து மன்னத் பத்மநாபன்ற ஒருத்தர் வந்து அந்த சிஸ்டத்தையே ஒழிச்சார். எந்த அந்த குலத்தை சேர்ந்த பெண்கள் முதல் இரவில் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த கணவனுக்கு முன்பாக நம்பூதிரி தான் செக்ஸ் வச்சுக்கணும். அந்த நம்பூதிரி உயர்ந்த ஜாதிக்காரன் பிராமணன், வீட்டுக்குள்ளே போக மாட்டான், வெளியில் திண்ணையிலே உட்காந்துருப்பான், திண்ணையில் தான் அந்த பெண்ணோடு இருப்பான். அந்த வழக்கத்தை வந்து மன்னப் பத்மநாபன் அந்த குலத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதை பூராத்தையும் ஒழிச்சு கட்டினார். அந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்ததுனால தான் கடைசியாக இருந்த திருவாங்கூர் மகாராஜா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ராணியை கட்டிக்கிட்டு அது நம்பூதிரியோடு இருக்கிறத வந்து விரும்பாமல் ஒரு பிரம்மச்சரியாக இருந்துட்டார், கல்யாணமே பண்ணிக்காம விட்டார். அதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஜாதியை காட்டி உயர்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்க, ஆனால் பிச்சை எடுப்பாங்க. அது தான் அவர் பயத்தில் பேசுகிறதுங்க. அதை வந்து நம்ம அதை பார்க்கும்போது எவ்வளோ உதறி போயிருக்கிறாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இது மாதிரி எந்த ஜாதிக்காரரும் போய் நாமளும் ரவுடி தானே எவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறதே கிடையாது, குறைக்கிற நாய் கடிக்காது, அவ்வளோதான். ஒரே வரி, கொலைக்கிற நாய் கடிக்காது. இல்லை, நீங்கள் வந்து அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அவருடைய பேச்சில் அப்படி இல்லையே. அவர் வந்து முதலமைச்சரை பார்த்து, முதலமைச்சரின் தந்தையை பார்த்து, அவங்களாம் கோவிலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, ஏதோ நாதஸ்வரம் வாசித்து கொண்டு இருந்தவங்க. அந்த புண்ணியத்தினால தான் அவர் வந்து இன்றைக்கி உதயநிதி வரையும் அவங்க பிள்ளையோட பிள்ளையெல்லாம் வாரிசு அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கோவிலை வேலை செஞ்ச புண்ணியம் அப்படின்னு. இதே பாண்டே அவர்கள் தான் இவங்களாம் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க, ஈவேராவுடைய ஆட்கள் இவங்களாம், இவங்களாம் திராவிடம் பேசுகிறவங்க, பிரிவினவாதம் பேசுகிறவங்க அப்படின்னு எதிர்மறை அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவங்களை பார்த்தாலே கலைஞரை பார்த்துட்டு சாமியிலேன்னு சொல்கிறவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க, ஐயோ நாத்திகம், பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி இவரே இவங்க தாத்தா செஞ்ச புண்ணியம் அந்த பெருமாள் அருளில் அந்த கோவிலிருந்து நாதஸ்வர வாசத்தினால வந்துட்டாங்கங்கிறாங்களே, இது என்ன மாதிரியான பேச்சு? இது முதல் ஒரு நாகரிகமான பேச்சா? நாகரிகம் அதெல்லாம் விடுங்க, அவர் கேட்ட கண்டு பதில் சொல்லலாம். இசைவாளர்ங்கிறது அவங்க இனம், இசையை வளர்ப்பவர்கள். இந்தியாவினுடைய தலைநகரம், அரசியல் தலைநகரம் டெல்லி, வர்த்தக தலைநகரம் பம்பாய், கலாச்சார தலைநகரம் சென்னை. ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? இந்த இசைவாளர்கள் இசையை வளர்த்தாங்க. இந்தியாவினுடைய கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் சென்னை தான் இருப்பிடமாக இருந்தது. இசை இருந்தது, நடனம் இருந்தது, நாடகம் இருந்தது, எல்லாமே இங்கே தான் இருந்தது. அதனால் கலாச்சார தலைநகரமாக சென்னை இருந்தது. அதற்கு காரணம் இசைவாளர்கள். எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்களாம் அந்த இதை சேர்ந்தவங்க, எம் எல் வசந்தகுமாரி அதை சேர்ந்தவங்க, நடன கலைஞர்கள், உயர்ந்த கலைஞர் பால சரஸ்வதி அந்த இனத்தை சேர்ந்தவங்க, கலையை வளர்த்தவர்கள். கோயிலில் நாதஸ்வரம் வச்சாங்க, கடவுளுக்கே புண்ணியத்தை சேர்த்துனாங்க. அந்த கோயிலில் கடவுள் இவங்களுக்கு புண்ணியம் தரல, இவங்க தான் இவங்க தான் கடவுளுக்கு புண்ணியத்தை கொடுத்தாங்க. இவங்க வாசிக்கணும், இவங்க வாசி தான் திருப்பள்ளி அடித்து பாட முடியும். கடவுளை எழுப்புறது இவங்க தான், கடவுளை தூங்க வச்சது இவங்க தான், கடவுளுக்கே இது எல்லாம் இது பண்ணி கடவுளை பார்த்துக்கிட்டவங்க, கடவுளை போதிச்சாங்க. கடவுள் நம்மளையெல்லாம் காப்பாற்றுறதா இந்த பாப்பானுங்க சொல்கிறாருங்க. அந்த கடவுளையே பாதுகாத்தவங்க இசைவாளர்கள். அந்த புண்ணியம் தான் அவங்களுக்கு வந்ததுன்னாங்க. கலைஞர் மாத்திரம் எடுத்துக்கிறார், அதிலிருந்து அந்த இனத்தை சேர்ந்தவர் கலைஞர் வந்து அந்த நாதஸ்வரத்தை கற்றுக்கவே இல்லை, அவர் தொடவே இல்லை, தொடவே இல்லை, அவர் கற்றுக்கலாம், எனக்கு பாட்டும் வரலன்னு முடியாதுன்ட்டார். கடவுள் மறுப்பாளராக மாறினார், நாத்திகம் பேசினார், கடவுள் இல்லைன்னார், அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்னார், கோயிலுக்குள்ளார வந்து இருக்கிற பூசாரிகள்லாம் வந்து கற்பழிக்கிற வேலையை செஞ்சவன் பராசக்தியில் காட்டினார். கோயிலுக்குள்ளார கற்பழிப்பு வேலை தாண்டா நடக்குது, பூசாரி யாருக்குள்ள இந்தாண்டா பண்ணிகிட்டு இருக்கான்றதை காட்டினார். அப்படிலாம் காட்டினதுனால தான், கடவுள் மறுப்பாளராக போனதுனால தான், கடவுளை போஷித்து வளர்த்து இருந்து கடவுளுக்கு பணியில் ஈடுபட்டு இருக்கிற இசைவாளர் குலத்தில் இருந்தவர் கடவுளை மறுத்து நாத்திகம் பேசுனதுனால தான் சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஒரு முறையே ரெண்டு முறையே இல்லை, ஆறு முறையாக. ஆக கடவுளோட அவர் இருந்திருந்தாக்க ஒரு கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறவராக இருந்திருப்பார். வேலைக்கு கடவுளை உதப்பேனார். பாண்டே நீங்கள் யோசனை பண்ணு, மேலே வரணுன்னா கடவுளை கட்டிக்கிட்டு அடி, அப்போ தான் வருவேன். அண்ணாவதை தான் பண்ணார், அவரும் அந்த குலத்தை சேர்ந்தவர் தான், அண்ணாவதை தான் பண்ணார். வேலைக்காரி படத்தில் அந்த அந்த பராசக்தியை இது சிலைக்கு மேலே அர்ச்சக தட்டலை எடுத்து எரிஞ்சார், அதனால தான் முதலமைச்சர் ஆனார். இல்லாட்டி அவரும் அந்த சிறுவாசி இருப்பார்.
ஓ கடவுளை மறுத்தவர்கள் நாட்டை ஆண்டார்கள், அவங்க ஆன்மீகத்துக்குள்ள போயிருந்தா திருவாரூர் கோயில்ல பூச்சாரியார் திருவாரூர் வச்சிருந்தார், கடவுள் இல்லைன்னாரு வந்துட்டார், அவ்வளவுதான். அப்ப கலைஞருடைய அடையாளம் எது என்ன தெரியல இருக்கு? எங்க வீட்லயே நான் சொல்றேங்க, எங்கள் அண்ணன் கடவுள் மறுப்பாளராக ஒழுங்காக இருந்தார், பெரியாரோடவே வாழ்ந்து இப்போ வீட்டுக்குள்ளார வந்து எங்கே பார்த்தாலும் திராவிட நாடு திராவிடர் இருக்கேன்னு வீட்டுக்குள்ளார பூரா எழுதியிருப்பார், பார்ப்பனர் ஆதிக்கம் ஒழிய திராவிட நாடு திராவிடர் இருக்கேன்னா எல்லா பக்கத்துலையும் வீட்டு செவரு பூரா எழுதி வச்சுருப்பார். அதெல்லாம் சின்ன வயசில் படித்து படித்து பழக்கம். அவர் பிற்காலத்தில் பெரிய சனாதனவாதியாக மாறினார், பதவி போச்சு அரசியல் போச்சு எல்லாம் போச்சு. அதை தான் சொன்னேன், நீ பிள்ளையாரை உடைச்ச அமைச்சரான பிள்ளையார கும்பிட்ட காலியானு. இதைத்தான் பாண்டேக்கு நான் சொல்ல வர்றேன், சொந்த அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன். இதனால் அந்த காலத்துலேருந்து நான் கடவுளை பெருசாக கவனித்ததும் இல்லை, நான் பிள்ளையாரை உடைக்கவும் இல்லை, பிள்ளையார கும்பிடவும் இல்லை, நான் அதை பற்றி கவலைப்பட்டுக்கவும் இல்லை. என் வாழ்க்கை சீராக போயிட்டுருக்குது ஐயா, எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் எதுவுமே பெருசாக இல்லை, எனக்கு வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது. நாத்திகனாக இருக்கிறதுக்கு தைரியம் வேணும், ஒரு நேர்மை வேணும், தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும். எந்த குற்றத்தை எந்த ஒரு தப்பையும் நம்ம பண்ணாலும் நாம தான் அதுக்கு பொறுப்படுத்திக்கணும், அடுத்தவங்க மேலே பழியை போட முடியாது. ஆத்திகனார் தான் சுலபம், இந்த மாதிரி என்னை தப்பு பண்ண வச்சுட்டு கடவுளே நீ நல்லா இருப்பியா, கடவுள் மேலே பழி போட்டுடலாம், அது காரணம் அவர் தான் அனுப்பலாம். ஊரில் இருக்கிற கொலகாரி வந்து விஷ ஊசி வைத்தியன்னு ஒரு கொலை நடந்தது, விஷ ஊசி போட்டு போட்டு பல பேரை ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டு கோடிச்சுறானவங்களும் சிக்கினாங்க போலீஸில். அந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்துல எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு அவங்க இதுக்கு வாக்குமூலம் கொடுத்தபோது நாங்கள் கொள்ளடித்த பணத்தில் ஒரு அமௌண்ட்டை திருப்பதி கோயிலுக்கு போடுவோம் நாங்கள். ஆக பெரிய பெரிய பக்தி மான்கள்லாம் யாருன்னா இவனுங்க தான். ஏன் கடவுளுக்குன்னு பயப்படுற நீ? யோகியனாக இருந்தால் நீ கடவுளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பண்ணுற தவறையெல்லாம் காப்பாற்றுறது உனக்கு ஒரு ஆள் வேணும், கடவுள் மேலே பழி போட்டு தப்பிக்கலாம். ஆக ஊரில் இருக்கிற திருடன் கொலகாரன் கொள்ளக்காரன் இவனுங்க எல்லாம் யாரான்னா பக்தி மான்கள் தான் காரணம். அவர் சொன்ன ஒரு வரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு பகுத்தறிவு நாத்திக வரலாறு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இதில் இருக்கக்கூடிய அரசியல் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு தூரம் திராவிட வெறுப்பும் கலைஞர் மீது ஒரு வெறுப்புணர்வும் இருக்கின்ற பாண்டே அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட முதலமைச்சரே நேரில் போய் ஆறுதலை சொல்கிறார். அவங்களுடைய தகப்பனார் மரணமடைந்ததுக்கு நேரில் போய் இது பண்ணுறாரு. அதை எல்லோரும் கேட்குறாங்க, ஏங்க உங்களை தான் தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணுறாரு, அப்படி அவருக்கு ஒன்றுனா நேரம் ஒதுக்கி ஒரு முதலமைச்சரே போய் பார்க்குற அளவுக்கு முக்கியத்துவம் தெரியுங்களே, ஆனால் அடுத்த நாளே பாண்டே உங்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசுகிறாருங்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குமுதோன்னு ஒரு பத்திரிக்கை வந்துகிட்டு இருந்தது, அதனுடைய ஆசிரியர் வந்து எஸ்ஏபி அண்ணாமலைன்னு நகரத்தார் சேர்ந்தவர், நான் பிராமின். தமிழ்நாட்டில் அப்போ வந்து பார்ப்பன ஊடகங்கள் தான் இருந்தது, அதை எதிர்த்து அதை தாண்டி ரெண்டு பத்திரிகைகள் வந்தது, ஒன்று வந்து தினத்தந்தி பிராமணர்கள் தான் நடத்துவது, அடுத்தது வந்து குமுதம். இது ரெண்டு தான் தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள் நம்பர் ஒன், தினத்தந்தி நம்பர் ஒன் வார பத்திரிகை குமுதம். குமுதம் வந்து பெரியாரை கேவலப்பட குமுதம் பத்திரிகை வந்து பெரியாரை கேவலப்படுத்தின மாதிரி வேறு எந்த பத்திரிகையும் கேவலப்படுத்தலாம். ஆனதவிடலாம் பார்ப்பனர்களாக இருந்தாலும் பெரியாரை பெருசாக இது பண்ணாங்க, கல்கியெல்லாம் இது பண்ணால் கூட பெரியாரை வந்து கண்ணிய குறைவாக அவங்க நடத்தினது, கண்ணிய குறைவாக எழுதுனதெல்லாம் நம்ம தமிழர் பத்திரிகை குமுதம்தான். பெரியாரை அப்படி கேவலப்படுத்தினாங்க. அப்போ வந்து பெரியார்கிட்ட வந்து இதை வந்து நம்ம இது பண்ண எதிர்த்து நம்ம எதாவது செய்யணும் போது ஒரு பார்ப்பனர் இல்லாதவன் பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்கா, அதை நாமளே எதிர்த்தா என்ன அர்த்தம்? நம்மளை திட்டி தான் வளர்த்துறான், அதில் நம்ம பேரும் வருது, நம்மளை பற்றி விளம்பரம் கொடுக்குறான்பா, திட்டா என்ன விளம்பரம் ஆகிறோம்ல, அதையே தப்பு பண்ணுற விடு நம்ம பத்திரிக்கை. அப்போ ஆதித்தனாரும் தினத்தந்தியும் கொஞ்சம் பெரியார் கொஞ்சம் எதிராக தான் நின்றுட்டு இருந்தாங்க, ரெண்டையுமே அவர் வந்து சொன்னார், நம்ம ஆளுங்க நடத்துறது நம்ம எதிர்க்கக்கூடாது, வரணும் நம்ம ஆளுங்க, நம்மளை தானே திட்டுறாங்க, நம்மளை தானே திட்டுறோம், அதனால் என்ன அப்படின்னார். அதுதான் இந்த இடத்துல பாண்டே ஒரு பெரிய பத்திரிகையாளராக அறிமுகம் ஆகிட்டார், அவருக்கு ஒரு பிரபலம் இருந்தது, அவருடைய தந்தையார் மறைவுக்கு ஒரு கண்ணியம் கருதி போய் பார்த்துட்டு வர்றார், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? அதுக்கெல்லாம் நம்ம வந்து காரணங்கள் கற்பிக்க முடியாது, அதனாலேயே இவர் வந்து கட்சி மாறிட்டார், பாண்டேக்கு அடி உழுந்துட்டார் அப்படின்னு அதெல்லாம் அர்த்தம் இல்லை. மனிதாபிமானத்தில் போகிறார், இல்லை இவர் மனிதாபிமானத்தில் போகிறாரு, அவ்வளோ பெரிய இடம் அங்கீகாரத்தை தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆளுங்கிற மாதிரி முதலமைச்சரே போகிறாருனா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஒரு திராவிட இயக்க மூத்த தலைவர்கள் வீட்டில் இப்படி நடந்தால் கூட முதலமைச்சர் போவாரான்னு தெரியாது, பட் ஒரு திராவிட வெறுப்பாளர் திராவிட எதிர்ப்பாளர் இருந்தால் பரவாயில்ல, திராவிட இயக்கத்தின் மீது ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கக்கூடியவருக்கு இவ்வளோ முக்கியத்துவமா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அதெல்லாம் தான் அந்த காலத்துலேயே சொல்லிட்டாருங்க, கல்கி வந்து கல்கி இறந்தபோது அண்ணா கிளீனாக எழுதினார், மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக இருந்தாலும் மனம் தந்த மலரே என்னார், தான் கல்கியை பற்றி அவர் எழுதுனது, அண்ணாவை பற்றி கேவலமாக தான் எழுதுனாங்க,
எல்லா அன்றைக்கி இருந்து பார்ப்பன ஊடகங்கள் அத்தனையுமே வந்து திராவிட இயக்கத்தை வந்து இப்படி தான் கேவலப்படுத்துகிறாங்கன்னு கிடையாது. அதில் பிராமணர்களால் நடத்தப்பட்ட பல பத்திரிகைகள் கண்ணியமாக இருந்தது. பிராமணர் அல்லாதவர்கள் நடத்தின பத்திரிகைகள் தான் ரொம்ப கேவலப்படுத்தினது, அவங்க தான் அதிகமாகப்படுத்தினாங்க. கல்கியை பற்றிய அண்ணாவுக்கு சிறந்த அபிப்பிராயம் நல்ல இதெல்லாம் இருந்தது. தமிழுக்கு தமிழ் வரலாற்றை சொன்னவர் அப்படிங்கிற முறையில் அவர் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தார். அதுதான் அவர் கல்கி இறந்தபோது அழகான வரிகள், மாற்றான் தோட்டத்து மல்லிகையே இருந்தாலும் மனம் தந்த மலரே அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த கண்ணியத்தில் வளர்ந்தவங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் பெரியாருடைய இது நீதி கட்சிக்கு வந்ததில் இருந்தே பிராமண எதிர்ப்பு இயக்கம், அவங்க பிராமண சேவா சங்கம்னு வச்சாங்க. பிராமண எதிர்ப்பு இயக்கம் தான் சுயமரியாதையும் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ நீதி கட்சியே அப்படி தான் வந்தது. நீதி கட்சி வந்தது பிராமணர் அல்லாதவர்களுக்காக வந்தது தான். நீதி கட்சி பிராமணர்களுக்கு நமக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக வந்தது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலில் உளுந்து அவங்ககிட்ட பெரிய பெரிய பதவிகளை வாங்கிக்கிட்டு சௌகரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழை ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காலத்தில் நீதி கட்சி ஆரம்பித்து திராவிட இன இயக்கத்தை இனத்தை வந்து மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக உருவாக்கின ஒரு கட்சி. அதெல்லாம் அது வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு பட்ட அடி உதை எல்லாம் வந்ததுக்கு பிறகு இவங்களால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. 67 பிறகு பிராமணர்கள் வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய இடத்துக்கு வரவே இல்லை. ராஜாஜி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அந்த கோபம் இன்னும் இருக்கு. அது அவங்களால அதுக்கப்புறம் வர முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க கைக்கு ஆட்சி போகவே இல்லையே. ஜெயலலிதா வந்த காமராஜருக்கு அப்புறம் அவங்க போகல. ராஜாஜி முடிஞ்சு காமராஜர் வந்ததுலேருந்தே போக முடியல. காமராஜர் வந்ததில் காமராஜுக்கு வந்து பிராமணருக்கு ஆதரவாக தான் இருந்தார். அதில் வந்து அவர் காலத்தில் ஆதரிச்சார்ல பெரியாரும் காமராஜர். பெரியாரை வச்சுக்கிட்டு பெரியாருக்கு வந்து கணக்கை கட்டி விட்டார். நம்மள எல்லாம் கிளார்க்கு அந்த மாதிரி உத்தியோகத்திலெல்லாம் விட்டுட்டு அவர் பெரியிட்ட தான் சிம்சன் வந்தது, ஈசன் குரூப் வந்தது, சேஷசாயி வந்தது, டிவிஎஸ் வந்தது, ரங்கவிலாஸ் வந்தது, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் போகிற வந்து எப்போ வந்தாங்க. காமராஜர் ஆர்வம் கட்டுறாமன்ற ஒரு பிராமணரை போட்டார். இப்போ தன்னுடைய பாப்பாரா ஜாதியை பெரிய தொழிலதிபர்களாக மாற்றினாங்க. அதுதான் அவர் காலத்தில் நடந்தது. பிராமணர்களை எதிர்க்கவே இல்லை. அதனால தான் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தாலும் நடந்திருக்கும். காமராஜர் ராஜாஜி அந்த அளவுக்கு பிராமணர்களை சப்போர்ட் பண்ணி காமராஜர் சப்போர்ட் பண்ண அளவுக்கு பிராமணர்களை அவர் ராஜாஜி சப்போர்ட் பண்ணல. ராஜாஜி வந்து இனத்தையும் ஒழிக்க பார்த்தார். ஆனால் காமராஜர் காலத்தில் வந்து அந்த குலக்கல்வி திட்டம் அப்படி தான் வந்தது. அதை வந்து கொண்டு வந்திருந்தாக்கா நம்ம தமிழனை வந்து சரியாக படிச்சு அடிப்படையிலிருந்தே தமிழர்களை அழிப்பதற்கு அவரை வந்து வேரில் வெந்நீரை ஊற்ற பார்த்தார். காமராஜர் வந்து அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் அதை வளர்த்த விட்டார். கொஞ்சம் இதாக வளர்த்த விட்டார். அப்படி தான் போச்சு. பெரியாருடைய ஆதரவு வந்து பெரியாருக்கும் வந்து அவர் இடஒதுக்கீடு எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார் காமராஜர். அதெல்லாம் நிறைய அதைத்தாங்க சொல்கிறேன். இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினா என்ன ஆனால் கிளார்க்காக போயிட்டு இருந்தோம். தொழிலை உருவாக்குறதுக்கு பாப்பானுக்கு தானே கொடுத்தாரு. முதலாளியாக அவனை ஆக்கிவிட்டு நம்மளை கிளார்க்காக போகிறார். அவர் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு பெரியார் வச்ச பேரே சனாதன கட்சி தான். அந்த கட்சியில் இருந்துட்டு அவரால் ஒரு பெரியார் மாதிரி நடந்துக்க முடியாது. அந்த அதாவது அவங்க வந்து 1000 சொன்னாலும் அவங்க வந்து அவங்களோட தான் இருந்தாங்க. காங்கிரஸ்காரர்கள் பிராமணர்களோட தான் இருந்தாங்க. அதனால தான் கடைசி வரலும் காங்கிரஸை விட்டு விலகாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஜனதா பார்ட்டி அப்போ தான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து அது வளர வளர்தானே இவங்க வெளியே போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு வந்து பார்ப்பனர்கள் கட்சி தானே. இது இந்திரா காந்தி தன்னை பாப்பாத்தின்னு தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி பிராமணர் தான். ராஜீவ் காந்தி வந்து பார்சி இனத்தை அப்பா வந்து பார்சியாக போயிட்டார். இப்போ ராகுல் காந்தி வந்து பார்சி இனத்தையும் பாதி பார்சி இனத்தையும் கொஞ்சோண்டு பார்ப்பன இனத்தையும் பாதிக்க மேலே ஒரு இத்தாலிய இனத்தையும் சேர்ந்த ஒரு கலவை வந்து ராகுல் காந்தி. அங்கே பார்ப்பனையுமே இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் ராகுல் காந்தியை இவங்க வந்து பெருசாக ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருக்கிறார். அவருக்கு இதை பற்றி அவர் ரேஷனல் தாட் அவருக்கு இதை பற்றி கவலைப்பட்டுக்கலாம். இந்துத்துவ பழைய காங்கிரஸ் இந்துத்துவ மனநிலை அவருக்கு இல்லை. அது வெஸ்டர்ன் அவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் போயிட்டார். அதனால தான் இப்போ வந்து ராகுல் காந்தி வந்தாக்கா நமக்கு இன்னும் பெரிய ஆபத்தாக வருங்கிறதுனால தான் இந்த காங்கிரஸுக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கம் வர இந்த பாஜக விட்டுறக்கூடாதுங்கிறதுல இருக்கிறாங்க. பாஜகவில் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னாக்கா பிராமண ஜனதா பார்ட்டி தான். அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறத விட பிஜேபிங்கிறதுக்கு பிராமண ஜனதா பார்ட்டிங்கிறது அந்த பிக்கு இது பேர். பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில் யார் இருக்கா? பிரதம மந்திரியாக ஒரு நவநான் பிராமின், உள்துறை சகல அதிகாரத்தையும் படைத்த அமைச்சர் அமித்ஷா நான் பிராமின், இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நான் பிராமின். பிராமணர்கள் இல்லாத ஒரு கையில் முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்திய அரசியல் போயிடுச்சு. இதுக்கு யாரா எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட பிராமின் ஜனதா பார்ட்டியில் இருந்து வந்தவங்கன்னா பிராமணர் இல்லாதவர்கள் இருந்தவங்க உன் கையை விட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டு அரசியலையும் அவங்க கட்சியில் யாரா இருக்காங்கன்னா அண்ணாமலைங்கிற பிராமணர் இல்லாதவங்க போயிடுச்சு. வானதி சீனிவாசங்கிற பிராமணர் இல்லாத பொண்ணுக்கிட்ட போயிடுச்சு. ஆக எங்கே பார்த்தாலும் உழுந்துட்டாங்க. அந்த விளைவு தான்
இன்றைக்கி பாண்டே வந்து பயப்படாதீங்கப்பா, நம்ம ஜெயிச்சிடலாம், ஐயோ அது 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 கை விட்டு போயிடுச்சு, இது கை விட்டு போயிடுச்சுன்னு பயந்துக்காதீங்க, இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த பயத்தில் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கோம். இவ்வளவும் நடந்து போச்சு, நமக்கு எகென்ஸ்டாக போயிடுச்சு, நமக்கு இருந்த ஆதரவு வந்து பிஜேபி, அதுவும் அதுவும் கை விட்டு போயிடுச்சு, அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பயப்படாதீங்க. அவங்க ஜாதி சங்கத்தில் பேசியிருக்காரு, அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும். அவங்க ஜாதி சங்கத்தில் பேசும்போது தைரியமாக இருக்குன்னு தான் தான் சொல்லணும். நாம் இன்னும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் யாரை வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத எல்லா ஜாதி சங்கத்துக்காரரும் பேசணும். கண்டிப்பாக அதான் அவங்க ஜாதி. அவர்களுடைய வரலாறு பாரம்பரியம் தமிழர்கள் அளவுக்கு உயர்வானதாகவும் சொல்லிக்கொள்ளும் வகையிலும் இல்லாதனால அவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க. தற்காப்பு, தற்காப்பு தான் அது. பாண்டே அவர்களுடைய பேச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தமிழர் எதிர்ப்பு, தமிழர் வெறுப்பு அரசியலுங்கிறது பாரம்பரியமாக எங்கேருந்து வருது, அதை எப்படி அரசியலில் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க கையாண்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி அவர்கள் பதறுவது பதட்டப்படுவது ஏன், இவ்வளவு கோபம், இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் எல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக ஒரு வரலாற்று ஆய்வுடன் சொன்னீங்க. மிக்க நன்றி.